ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ராஜி சமையல். இன்றைக்கி பால் ரொட்டி செய்ய போகிறோம். பால் ரொட்டி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், பால் ரொட்டி வைக்க போகிறேன். பால் ரொட்டிக்கு நான் எல்லா சிறுதானியமும் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். ரெடி பண்ணி மாவை சாமை அரிசி, தினை அரிசி, வரகரிசி, குதிரவாளி, உளுத்தமா, ராகிமா எல்லாமே கலந்துருக்கு. அரிசிமா மொத்தமும் கலந்துட்டு பால் ரொட்டி அவிக்கலாம். இதுக்கு உப்பு போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். உப்பு கலந்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி, சுடு தண்ணி இல்லை, பச்சை தண்ணி தான் பிணைஞ்சிக்கலாம். பாருங்கள், மா பிணைஞ்சாச்சு எப்படி இருக்குன்னு. இப்போ தட்டிக்கலாம், பார்க்கலாம். கொஞ்சமாக பாருங்கள், இப்படி எடுத்து மாவை நல்லா உருட்டி எடுத்துட்டு குட்டி குட்டியாக பபுள்ஸ் மாதிரி எடுத்துட்டு நம்ம அப்படியே உருண்டை பண்ணிவிட்டு இப்படி வச்சு அமர்த்திட்டு அதை இந்த மாதிரி பாத்திரத்தில் போட்டு எல்லாமே ஆவி வச்சு அவிச்சிக்கலாம். ஆவரி வைப்பேன் என்று சொல்லுவீங்க, அந்த மாதிரி வச்சு மொத்தத்தையும் எடுத்து அவிச்சிக்கலாம். நல்லா சாஃப்டாக வருது பாருங்கள். அப்படியே குட்டி குட்டியாக போட்டு போட்டு அவிச்சு எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு காமிக்கிறேன். பாருங்கள், தண்ணி வச்சுருக்கேன். இந்த தண்ணிக்கு மேலாலே நம்ம இதைத்துக்கி வச்சுக்கலாம். இப்படி வச்சுட்டா பாருங்கள், நல்லா இப்படி இப்படி இருந்துச்சுன்னா ஆவி எதுவும் வெளியில் போகாது. நல்லா மேலே இப்படி இந்த இதெல்லாம் தெரியாமல் நல்லா வச்சுக்கணும். இது பாருங்கள், இதை மூடி போட்டு மூடிடலாம். அது ஆவியிலே அப்படியே வேகட்டும், ஒரு கால் மணி நேரம் ஆகும். தண்ணி கொதிச்சிச்சின்னா டக்குன்னு கூட வெந்துடும். பாருங்கள், அவிஞ்சிருச்சு, நல்ல வாசனை வருது, கலர் மாறி இருக்குது. இது பவிஞ்சிச்சின்னு அர்த்தம், நல்ல இதாக இருக்குது. பாருங்கள், இது பாருங்கள், தனித்தனியாக எல்லாம் வந்துருச்சு, அவிஞ்சிச்சா. இப்போ எடுத்துக்கலாம் பாருங்கள். இப்போ சூட்டோடே இப்படி இறங்கி வச்சுட்டு இந்த மாதிரி எடுத்து தட்டி விட்டிங்கன்னா எல்லாம் ஒன்று ஒன்றா வந்துடும், ஒட்டாது. ஆற வச்சிங்கன்னா தான் தட்டி எடுக்கிற கஷ்டமாக இருக்கும். இதுக்கு தேவையான பொருட்கள், பால் ரொட்டி தட்டி அவிச்சு வச்சுருக்கோம். இது திக்கான தேங்காய்ப்பால் ஒரு கப்பு, வெல்லம், இது தண்ணி தேங்காய்ப்பால் ஒரு கப்பு, பயறு வறுத்த பச்சை பயறு, அது ஜீனி, ஜவ்வரிசி. அடுப்பில் பாத்திரம் வச்சாச்சு, தண்ணி தேங்காய்ப்பால் ஊற்றலாம். இது கழுவி கா இதை வச்சுருந்த பயறு போடலாம். இது கொதிக்கட்டும், கொதிச்ச அப்புறம் வெல்லம் போடலாம். வெள்ளத்தை ஊற்றிக்கலாம். நான் வடிகட்டி வச்சுருக்கேன் காய்ச்சி, பால் ரொட்டியாக வச்சு வச்சதை போட்டுக்கலாம். கொஞ்சமாக சீனி போட்டுக்கலாம். நான் காய் கிலோமா அடுத்து நான் ஒன்றரை தேங்காய், ஒரு தேங்காய், அப்புறமா உடச்சி பாதி தேங்காய், ஒன்றரை தேங்காய். இதுக்கு வந்து 350 இனிப்பு இருந்தால் போதும். நான் காய் கிலோ சீனி சர்க்கரை போட்டிருக்கேன், 100 கிரேம் சீனி போட்டிருக்கேன். என்ன சீனி சாப்பிடக்கூடாது, அதால் கொஞ்சமாக சீனி போட்டிருக்கேன்னா. ஜவரிசி கழுவி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். பாருங்கள், திக்கான பால் ஒரு கப் எடுத்து வச்சோமல்ல, அதை ஊற்றிக்கலாம். திக்காச்சு, ஏலக்காத்தூள் போட்டுக்கலாம். பாருங்கள், மா போட்டோன்னா நல்லா எல்லாம் திக்காயிடுச்சு. இப்போ அந்த அப்படியுமே தெரிக்கும் பாருங்கள். அந்த டைமில் நீங்கள் இறக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும், எல்லாம் வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், ஒரு இது கூட ஒட்டையில் எல்லாமே நல்லா பாருங்கள், தனித்தனியாக இருக்குது. அந்த சூட்டோடு அந்த பால் ரொட்டி இறக்கிட்டிங்கன்னா எல்லாம் கரெக்டாக வந்துடும். இது பசங்களுக்கு பெரியவங்க யாருன்னா சாப்பிட்லாம், எந்த ஒரு கெடுதலும் இல்லை. ஒரு சிறுதானியமும் சாப்பிடாமல் இருக்கிற பசங்களுக்கு இது மாவில் சேர்த்து எல்லாம் ஒத்து மொத்தமாக வரும்போது இன்னும் எவ்வளோ நல்லாயிருக்கும். பால் ரொட்டி ரெடி ஆயிடுச்சு. இது ஈவினிங் ஸ்நாக்ஸாக நீங்கள் எடுத்துக்கலாம், இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதோட பிளேன் டீ குடிச்சிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். பாருங்கள், நான் ரெண்டு சேர்த்து தான் வச்சுருக்கேன். நாங்கள் இப்படி தான் சாப்பிட போகிறோம். நீங்கள் எப்படியும் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.